உலகெங்கிலும் பரவி வாழும் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு சிவகங்கை நாச்சியார் பண்ணையிலிருந்து குகன்மூர்த்தி. இன்று காலை வழக்கம் போல பனை விதை பொறுக்கி எடுக்கிறதுக்காக வரும்பொழுது ஒரு அண்ணன் ஒருத்தர் அழைச்சி, பணம் பழத்தை சுட்டு சாப்பிடணும் தம்பி, அது எப்படி சுட்டு சாப்பிட்றதுன்னு தயவுசெய்து நாச்சியார் பண்ணையில் ஒரு காணொலி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்காக பணம் பழத்தை தேடி போய் நல்ல பழமாக மனம் உள்ள பழமாக பார்த்து எடுத்து கையில் வச்சுருக்கேன், போய் சுட்டு சாப்பிடலாம் வாங்க. கம்மா கரையிலிருந்து கீழே வயல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 அடி பள்ளம், ரொம்ப பாதுகாப்பாக மெதுவாக ஏறணும். நம்மளுக்கு அரணா பனை மரங்கள் இருக்குது, அது அப்படியே இறங்கி ஓடி போய் பனைமரத்தை தாங்கி நின்றுக்கிறலாம். நின்று வயலுக்குள்ளே இறங்கி பழங்களை சேகரிக்க வேண்டியதாக இருக்குது. பூரா வயக்காடுகளில் தண்ணியாக கிடக்கு. இங்கேயும் நம்மளுக்கு பனை தான் கருக்குட்டியை பிடிச்சி தான் ஏறுற மாதிரி வருது. பணம் பழம் எடுத்தாச்சு சுட்டு சாப்பிட்றதுக்கு. பழத்தை எப்படி தேர்வு செய்யணும் அப்படின்னா, கீழே விழுந்து அந்த தெரிக்காமல் இருக்கணும், நல்லா தெரிக்காமல் இருக்கணும். தெரிச்சிட்டா அதில் வந்து புழு பூச்சி எல்லாம் வண்டெல்லாம் உள்ள வச்சு. அதே மாதிரி மனம் இருக்கும், அருமையான மனம். இப்படிதான் பழத்தை எடுத்து, இந்த மாதிரி பழத்தை எடுத்து தான் சாப்பிடணும். நல்ல காஞ்ச ஓலைகளா எடுத்துக்கணும். பனையோடு பிறந்த தமிழர்கள் பல பேருக்கு இன்னைக்கு நகரமயமாக்கல்ல எங்கெங்கோ போயிட்டோம். இந்த பனம் பழத்தை எப்படி சுட்டு சாப்பிட்றதுங்கிறது தெரியல. அதற்கு முத அடிப்படை பனம் பழத்தை தேடி எடுத்துட்டு வந்து இந்த மொகில், இந்த மொகில முத எப்படி எடுக்கணுங்கிறது தெரியணும். நம்மளுக்கு பல பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அப்படியே உரிச்சு ஒன்றுன்னா அப்படி இப்படி எடுத்து, ரொம்ப கஷ்டம். நல்ல பழுத்த பழத்தை சுட்டு சாப்பிடணும். ஒரு முக்கால் பதத்தில் உள்ளதை அரிஞ்சு கீத்து கீத்தா வெட்டி அவிச்சு சாப்பிடணும். வேற ஒன்றும் இல்லை, இட்லி குண்டால போட்டு அவிச்சு சாப்பிடலாம். இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா, கோழியை கழுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு திரு அப்படி நச்சுன்னு அப்படி திருகணும்னா ஆந்திரிச்சா இது பாருங்க, எவ்வளவு பூச்சி சுற்றி வருது பாருங்க, அவ்வளோ உயிர் பெருக்கம். நல்லா ஓலைகளை கூட்டி வச்சு அதை வந்து இந்த அருகில் உள்ள ஓலையில் அப்படியே பற்ற வைக்கணும். நம்ம கையில் இந்த தீப்பெட்டி எதுவுமே எடுத்துகிட்டு போகல. அந்த இடத்துல ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட ஒரு தீப்பெட்டியை வாங்கி அப்படியே இதில் பற்ற வச்சு விட்டாச்சு. தீயை பற்ற வச்சாச்சு. இப்போ பனம் பழத்தை ஒன்றுன்னா அருகருக வச்சு அப்படியே அடுக்கி விட வேண்டியதான். மூணு பனம் பழம் எடுத்தோம், மூணையும் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் பக்கத்தில் போட்டு நெருப்பை, அந்த மூணு ஓலை இருக்குது, பனம் பழம் கீழே இருக்கணும், ஓலைகளை மேலே பரட்டி விட்டுற வேண்டியது தான். ஒரு ஓலை தம்பி, அந்த ஓலையை அப்படியே பரட்டி விடு தம்பி, இதையும் சேர்த்து பரட்டி விடு அப்படியே. இப்போ இந்த ஓலையும் பரட்டி விட்டோம்னா சரியாக போச்சு. இந்த போட்டாச்சு. கிட்டத்தட்ட அதை பார்க்குறதுக்கு பெரிய குப்பைகளை போட்டு ஊற கொளுத்துற மாதிரி தணல், பயங்கர நெருப்பு, பயங்கரமாக இருக்குது. மூணு பனம் பழத்துக்கு இவ்வளவு நெருப்பு தேவைப்படுது. சும்மா ஒரு 2-3 நிமிஷம் தான், நம்ம அதுக்கு மேலே காத்திருக்கணும் அவசியம் இல்லை. இந்த எடுத்துடலாம். நெருப்பு அணைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த பனம் பழத்தை வெளியில் எடுக்க போகிறோம். என்ன பதத்தில் அதை எடுக்கணும்னு இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. 2-4 நிமிஷம் நீங்கள் போட்டாலே வெடிச்சு வரும். அந்த பனம் பழம் வெடிக்காத பனம் பழத்தை தான் எடுக்கிறோம். அது லேசாக வெடிப்பு வரும், அது வழியாக நுர நுறையா அப்படியே தள்ளி இருக்கும், அது பார்த்தாலே தெரியும். அப்போ அந்த பக்கம் சரியாக இருக்கும். அப்படியே எடுத்து ஓரம் போட்டு, இந்த பழங்களை மூணு பழங்களை எடுத்து ஓரம் போட்டு, அதுக்கப்புறம் பச்சை ஓலைகளை வெட்ட போவோம். அந்த பச்சை ஓலைகளை மேலே வைக்கும்போது அது ஒரு ருசியாக இருக்கும். வாங்க பச்சை ஓலையை வெட்ட போவோம். காடுகளுக்குள்ள போகும்போது கையில் எப்பயுமே ஒரு கை அருவா, ஒரு சின்ன அருவாலாவது வச்சிருந்துருக்கணும். நம்ம எடுத்துகிட்டு வரல, பரவாயில்ல. அது பனையை பொறுத்தவரை நம்மளுக்கு அந்த ஓரங்களில் கருக்கு இருக்குது, அந்த கருக்கையே நம்ம அருவா மாதிரி பயன்படுத்திக்கிற வேண்டிதான். இந்த ஓலையை, பச்சை ஓலையை நல்லா இறுக்கி பிடிச்சி உள் வழியை அப்படியே சுற்றிக்கிட்டு அந்த கருக்கில் வச்சு அப்படியே குற 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 குறன்னு அப்படியே அறுத்தோம்னா கையோட அந்த இது பன ஓலை, பச்சை ஓலை கையோட வந்துடும். அது அப்படியே அறுத்தோம்னா அந்த அந்த கருக்கே போதும், அருவாலே தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எடுத்துடலாம்.
அவ்வளோதான், பச்சை ஓலை தயாராகிடுச்சு. அது அப்படியே நல்லா சூடாக இருக்குது, உள்ளே அப்படியே உருட்டி போட்டு பச்சை ஓலையில் சுத்திக்கிற வேண்டியது. ஒரு 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 நிமிஷம் அதிகபட்சம், ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அதிகபட்சம் அப்படியே வச்சுருந்தோம்னா அந்த சூட்டுக்கும் அந்த பச்சையத்துக்கு, அந்த பச்சை குளோரோஃபில்னு சொல்கிறோம்ல, அந்த குளோரோஃபில் அதில் அப்படியே அந்த பச்சையை சாரும்போது பனம் பழத்தோட அந்த டேஸ்ட்டுக்கும் இந்த பச்சையத்தோட அந்த மனத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிடும்போது. ராஜு நல்லா மூடு தம்பி, நல்லா இருக்கமாக முடிக்க அப்படியே சுற்றி. இப்போ நல்லா பதமாக இருக்குது, நல்லா சுட்டுட்டாலே அந்த ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு சுட்டுட்டாலே அந்த மேல் தோல் வந்து அப்படியே அந்த கருப்பு தோல் தானாக அப்படியே உறிஞ்சி வரும், அவ்வளோதான் உறிஞ்சி வந்துருச்சு. இப்போ இப்போ அடுத்து பழத்தை பிரிச்சுக்கிற வேண்டியது, மூணு கொட்டை இருக்குது, இதில் மூணு விதைகள் இருக்கிறனால அதை பிரித்தோம்னா ஒத்த ஒத்த பழத்தை அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டு சாப்பிடு, அளவாக சாப்பிட்டா மருந்து தேங்க முழுதான். பனம் பழம் எப்படி சுட்டு சாப்பிடணும்னு, பனம்பழத்தை எப்படி சுட்டு சாப்பிட்றது, எப்படி அதை வந்து அவிச்சு சாப்பிட்றதுன்னு சொல்லி நிறைய உறவுகள் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு யதார்த்தமாக காலையில் வேற ஒரு விடயத்தை பதிவு பண்ணுறதுக்காக வந்த இடத்துல பனம்பழத்தை இன்னைக்கு சுட்டு சாப்பிட்ற ஒரு வாய்ப்பு கிடச்சி, இப்படி தான் பனம்பழம் சுட்டு சாப்பிடணும். எல்லோருமே பனம் பழத்தை தேடி போய், ஏன்னா இந்த பருவ காலத்தை விட்டுட்டீங்க, இன்னொரு ஒரு மாதம் அதிகபட்சம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் தான் கிடைக்கும். இந்த பருவ காலத்தை விட்டுட்டீங்கன்னா பனம்பழம் கிடைக்காது. குழந்தைகளை வந்து சனி ஞாயிறு விடுமுறையப்போ குடும்பத்தோடு வெளியில் அழைச்சிட்டு போய் பனம் மரத்தை தேடி போங்க. இந்த பழங்கள் விழுந்து கிடக்கும், தயவு செய்து இதை அங்கேயே எடுத்து, இதே போன்று காய்ந்த சருகுகள் பனை ஓலைகள் இருக்கும், அந்த ஓலையிலேயே சுட்டு சாப்பிடணும். அது ஒரு சுவை, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சு அதில் அப்படியே பிடிச்சி, அது கிரில் சிக்கனுக்கு வேணால் நல்லாயிருக்கும், இதுக்கு சரியாக வராது. எடுத்துக்கு குழந்தையில கூப்பிட்டு போய் காமிங்க, இதுதான் பனை, இதுதான் பனம் பழம், இவ்வளோ சுவையாக இருக்குன்னு சொல்லி. இனிமேலாவது பிறக்கிற குழந்தைகள் தமிழர்கள் பனம்பழத்தை பற்றி பனையோட சேர்ந்து வாழட்டும். நன்றி, வணக்கம். வீடியோ